இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு அத்தானும் லீவு. இப்ப நாங்க நாலு பேரும் சேர்ந்து சமைக்க போறோம். அதனால வந்து விறுவிறுப்பா நாங்க வந்து வேலையை ஆரம்பிக்க போறோம். சட்டி அடுப்புலாம் தூரம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. தக்காளி சாதத்துக்கு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். என்னது சோமசிரங்கமா? இல்ல, இஞ்சியும் பூண்டும் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி. தக்காளி சாப்பாடு வந்து தம் போட்டு இறக்கி வச்சுட்டோம், நல்லா ஆறிடுச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வாங்க, கொண்டு வந்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 70-80 பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம். தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், மசால் வடை, கேசரி, இதெல்லாம் கொடுக்க போறோம். இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் அவங்க குடும்பத்தினர் தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க. இன்னைக்கு அன்னதானம் பண்ற கோயம்புத்தூர் சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் மற்றும் அவங்க குடும்பத்துல உள்ள அனைவருக்கும் கடவுள் நீண்ட ஆயுள கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுக்கணும். நாங்க எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டுகிறோம். கோயம்புத்தூர் தங்கச்சி, எந்த குறையும் இல்லாம பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும். அன்னதானம் குடுக்கறது மிகவும் நல்லது. இன்னைக்கு அன்னதானம் குடுக்கற குடும்பம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு அத்தானும் லீவு. இப்ப நாங்க நாலு பேரும் சேர்ந்து சமைக்க போறோம். அதனால வந்து விறுவிறுப்பா நாங்க வந்து வேலையை ஆரம்பிக்க போறோம். கிண்டல் பண்றவங்களும் இல்ல, கிண்டுறவங்களும் இல்ல. இன்னைக்கு நம்ம தான் கலக்கா எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறதோட இன்னைக்கு நம்ம சீக்கிரம் வேலையை முடிக்கணும். முடிப்போம், வாங்க. ஆளுக்கு ஒரு வேலையா டக்குன்னு பாப்போம். டக்குன்னு வேலையை முடிங்க. தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு அரைச்சு கழுவிட்டு வரேன். தக்காளி சாதத்துக்கு அரைச்சு கழுவிட்டு வந்துடுறேன். தக்காளி சாதத்துக்கு தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு தண்ணி சூடாயிடுச்சு, அரிசி சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு இதை அரைச்சிட்டு வந்துடுறது. என்னது சோமசிரங்கமா? இல்ல, இஞ்சியும் பூண்டும் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். மசால் வடைக்கு கடலை பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். டொமேட்டோ ரைஸுக்கு வந்து சட்டி அடுப்புல வச்சிடலாம். தூரம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. டொமேட்டோ ரைஸுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் எல்லாம் சூடாயிடுச்சு, பட்டை வகை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டு விட்டுக்கலாம். பட்டை வகையெல்லாம் எல்லாம் பறிஞ்சிருச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு, இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் சாதத்துக்கு வந்து சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு வடிச்சுக்கலாம். லெமனா லெவனா? நமன். நமன். தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போச்சு, புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா குழைய வேகணும். இந்த தக்காளி தக்காளி வந்து எண்ணெயிலே நல்லா குழைவாக வந்துருச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். மசால் வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். இப்ப எல்லாம் சேர்த்து மாவு பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம். கடலப்பருப்பு வடைக்கு சட்டி அடுப்புல வச்சிடலாம். பாருங்க, ஒரு வடை ஒண்ணு போட்டு பார்த்தா சூப்பரா இருக்கு. உப்பு காரம் இருக்கான்னு பாத்துக்கலாம். பாருங்க, வடையெல்லாம் சூப்பரா வந்துருச்சு, நல்லா சவந்துருக்கு. இப்ப எடுத்துடலாம். சாப்பாடு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு செமையா இருக்கானுங்க. ஆமாம் ஆமாம், பிரியாணி வாசம் ஆளை தூக்குது. தக்காளி சாதம் வந்து தம் கட்டுறப்போ தான் வந்துடுச்சு. லாஸ்ட்டாக நெய் சேர்த்து தம் கட்டிடலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு என்ன சட்டி அடுப்பில் வச்சிடலாம்? இந்த அடுப்பில் வந்து கேசரி செய்யறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு கருகப்பில் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிட்டு இப்போ ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வேகுது, கிண்டிட்டு மூடி வச்சுடுறோம். உருளைக்கிழங்கு ஒரு அரை பேக்காடு வந்துட்டு இது கூட மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். லெமன் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ கேசரி ரவாவை கொட்டி கேசரி கிண்டிக்கலாம். தாளிப்பு கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இறக்கி வச்சு லெமனை சேர்த்துக்கலாம். கேசரி ரெடி ஆகிட்டு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான கேசரி ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். தயிர் சாதம் தாளிக்கிறது எண்ணெய் சூடாயிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு, பச்சை மிளகாய் இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தாளிச்சு வச்சுருக்க லெமனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். களி சாப்பாடு வந்து தம் போட்டு இறக்கி வச்சுட்டோம், நல்லா ஆறிடுச்சு, இப்போ கலந்து விட்டுக்கலாம். சாப்பிட சாப்பிட திகட்டாத தக்காளி சாதம் ரெடியா இருக்கு. மங்களகரமான லெமன் சாதம் ரெடியா இருக்கு. கோடை வயலுக்கு ஏத்த குழு தயிர் சாதம் ரெடியா இருக்கு. இந்த மூணு சாதத்தையும் சேர்த்து சாப்பிட காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியா இருக்கு. அது கூட மசாலா வடையும் செம்ம டேஸ்டா இருக்கும். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பசல் கேசரி ரெடியா இருக்கு. அது கூட பாக்கு தட்டு கேசரி பிளேட் ரெடியா இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சாப்பாடு குடுக்கறது மக்களே நல்லா இருக்கணும். கடவுளே சாப்பாடு கொடுக்குறவங்க மாசம் மாசம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நல்ல இப்படியா இருக்கணும். உங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாம குறை இல்லாம இருக்கணும். நாலு பேர் கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடு பத்தாது. இந்த ஒரு சட்டி போட்டதான் நீ சாப்பாடு பத்து. ஐயா குடும்பம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என்ன அது வயிறு? என்ன அது வயிறு? வேறு வயிறு நல்லா இருக்கு. ஒரு சட்டி சோறு கொடுக்குறோம் ஐயா, குடும்பம் நல்லா இருக்கும். அது
நான் ரொம்ப பஞ்சாயத்துல விழுந்துவேன் ஐயா, சாப்பாடு நல்ல புள்ளியில நல்ல புண்ணு புள்ளியா ஏறணும். ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, இன்னும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு சிறப்பா வர 70-80 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயுளை கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுக்கணும். நாங்க எல்லாருமே அவங்க கடவுளை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற மண்ணில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க.